ஹாய் ஹலோ வணக்க மக்கள், நீங்கள் பார்த்துக்கிறது தமிழ் சிலங்கிற நம்ம சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி தான், அதாவது இப்போது கப்பல் முழுகிருச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க, நான் சைலர்ஸ் வந்து இப்படி கேட்பாங்கங்கிற கேள்வி சொல்கிறேன். ஸோ எல்லோரும் கேட்பாங்க, இப்போ கப்பல் நடுக்கல்லாம் முழுகிச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குற கேள்விக்கான பதில் தான் வந்து, எங்கள் எல்லாரோட கப்பல்லையும், அதாவது இப்போ இருக்க எல்லா கப்பல்லையும் லைஃப் போட் அண்ட் லைஃப் ராஃப்ட் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான ஒரு சேஃப்டியான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, லைஃப் போட்னா அது பேர்லேயே இருக்குது, ஸோ உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு படகு. அண்ட் லைஃப் ராஃப்ட் அப்படின்னா அது அதோட ஒரு குட்டி தோணி மாதிரின்னு வச்சுக்கலாம். இதில் தோணி மாதிரி இருக்கிற இதில் வந்து இன்ஜின் இருக்காது, ஃபுல்லாக பலூனில் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் லைஃப் போட்டில் இன்ஜின்லாம் வச்சு ஃபுல் க்ளோஸில் இருக்கும். ஸோ அதுலேயும் டைப்ஸ் ஆஃப் லைஃப் போட்ஸ்லாம் கூட நிறையா இருக்குது. ஸோ எங்கள் கப்பலில் லைஃப் போட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி எப்படி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிறது டான்ஸ் எல விளாக் வீடியோ நம்பர் ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வீடியோ நம்பர் ரெண்டு. ஸோ வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு லைஃப் போட் இருக்குது. இது லைஃப் போட் அண்ட் அங்கே இங்கே இருக்கிறது லைஃப் டேப். ஸோ இந்த பக்கம் போவோம்னா கொஞ்சம் தனியாக இருக்குங்கிறனால நம்ம அப்படியே அந்த பக்கம் போயிடுவோம். ஸோ கொஞ்சம் காத்தடிக்கிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் லைஃப் டேப். ஸோ இது நான் பலூன் மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெயிண்டர் லைன் எங்கே காணும், இங்கே இருக்குது. ஸோ இந்த லைனை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ஹெச்ஆர்டியூன்னு சொல்லுவாங்க, இது ஹைட்ரோஸ்டாட்டிக் ரிலீஸ் யூனிட். ஸோ இந்த யூனிட் என்னோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு வேளை கப்பல் முழுகுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் தாங்காமல் இது ரிலீஸ் பண்ணுவோம். இது ரிலீஸ் பண்ண உடனே இந்த ஹோல் யூனிட்டும் அப்படியே தண்ணிக்கு மேலே வந்து எவாப்ரேட் ஆகிடும். இல்லை அப்படின்னாலும் நம்மளே கூட மேனுவலாகவும் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த லைஃப் ராப். ஸோ நம்ம மேலே போய் பார்க்கக்கூடிய விஷயம் இது தான் லைஃப் போர்டு, பார்த்துக்கோங்க. இன்ஜின் ப்ரொப்பல்லாம் வச்சு ஒரு இது ஒரு ஃபுல் க்ளோஸ்டு லைஃப் ராப், சாரி லைஃப் போர்டு. ஸோ வாங்க மேலே போய் பார்ப்போம். இதுதான் வந்து ஓட்டுற சேர். ஸோ மேபி இது கேப்டன் ஓட்டுவரு, இல்லை வேறு ஏதாச்சும் ஓட்டத்தை நீங்கள் ஓட்டுவாங்க. ஸோ வீலு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது பட்டன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டரி ஸ்டார்ட் பண்ணும். இங்கே இருக்கா, சரி வாடா. இந்த பேட்டரி வீக்காக இருக்கும். ஸோ நம்ம தேவையில்லாமல் எந்த வழியும் பண்ணாமல் சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தோங்கன்னா ஒரு 15 பேர் பக்கம் வந்து இதில் உட்காரலாம். ஸோ உட்காந்துட்டு சீட் பெல்ட் போட்டோம் அப்படின்னா இறக்கி உள்ளே விட்டுருவாங்க. இதில் தேவையான டூல்ஸ் அப்படின்னா ஆக்ஸ் இருக்கும். அப்புறம் இதில் கிட்டத்தட்ட டூல்ஸ்னே பெரிய அளவில் நிறையா இருக்கும். இதெல்லாம் பெருசாக பண்ணோம்னா உங்களுக்கே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் லைஃப் போட், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதில் ஒரு சின்னதாக ஒரு காம்பஸ் இருக்குது. அண்ட் தென் அந்த பேட்டரி சார்ஜர். ஸோ இங்கே நம்ம எப்பயுமே பேட்டரி போட்டு வைக்கணும். ஸோ கப்பலை இப்போ எடுக்கிறதா இருந்தால் அந்த பேட்டரி கழட்டிட்டு, ஐ மீன் லைக் பேட்டரிக்கான சார்ஜிங் வேறு கழட்டிட்டு நம்ம பாட்டுக்கு கொதிக்க வேண்டியதான். ஸோ இதுதான் அந்த டூல். ஸோ இதை நம்ம ஃபுல் பண்ணோம் அப்படின்னா இதில் அட்டாச் ஆயிருக்கு, அதாவது இந்த கப்பலோட இப்போ நம்ம அட்டாச் ஆகிருக்கோம்ல. ஸோ இந்த அட்டாச்மெண்ட் வந்து கலண்டு விழுந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இப்போ நான் இதுக்குள்ளே தான் இருக்கேன், அதாவது லைஃப் போட்டுக்குள்ளே இருக்கேன். உள்ளே கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஏன்னா எப்பவுமே இந்த இடத்த மூடி தான் வச்சுருப்போமா. ஸோ அதனால் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. பட் ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கிறோங்கிறனால எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நமக்கு தேவையான குடிக்க தேவையான தண்ணி ஃபுட் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15-5 நாளுக்கு தேவையான ஃபுட் இருக்கும்னு நினைக்கிறேன், 15 பேருக்கு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வாட்டரும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன். ஸோ இதுக்கு அடியில் ஆக்சிஜன் சிலிண்டரும் இருக்குது. ஒரு வேளை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்கணுங்கிற நிலம் வந்துச்சுன்னா, ஸோ ஆக்சிஜனும் தேவையான இருக்குது. அப்புறம் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், அப்புறம் இங்கே இன்னும் சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது.
ஸோ உயிர் பிழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் லைஃப் ராப். ஸோ நிறைய பேரோட கேள்விக்கு வந்து பதிலாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நாங்கள் கண்டிப்பாக கப்பல் முடிஞ்சுலாம் உயிர் பிழைச்சிருவோம். இதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு போட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் லைஃப் ராப்டும் இருக்குது. ஸோ வாங்க வெளில போய் பேசலாம். ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ லைஃப் போட் பார்த்துருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, மழை வேறு பெய்யுது. ஸோ சீக்கிரமாக நான் ரூமுக்கு போகிறேன். ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து கீழே போவோம். ஸோ இந்த மாதிரி நிறையா என்னோட பிளாகில் வந்து நிறைய வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கேன். இன்னும் ஷிப்பில் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடம் இருக்குது அண்ட் சில சேட்டைகளும் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் தமிழ் சேனல்ங்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. புது வீடியோ வந்துகிட்டே இருக்குது. பாய். ஆக்சுவலாக என்னால் ஃபுல் இடத்தையும் காட்ட முடியல, ஏன்னா நான் யார்ட்டும் பெர்மிஷன்லாம் எதுவும் கேட்கல. நான் படுத்து அப்படியே போயிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், ஏன்னா எனக்கும் டெக்குக்கும் மோஸ்ட்டாக இன்ஜின்க்கும் டெக்குக்கும் ஆகாது அப்படிப்பட்ட நிலவு தான். ஸோ எதாவது சொல்லுவாங்கங்கிறனால கடற்கடல் வந்துட்டேன். அண்ட் அதில் டீட்டெயில்ஸ்லாம் நான் ரொம்ப கரெக்டாக சொல்லலை, ஏன்னா எனக்கு அதை பற்றி படித்ததெல்லாம் மறந்து போச்சு. ஸோ சும்மா பண்ணணும், ஏதோ ஒரு வீடியோ பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன், அதுக்கு இதுதான் கிடச்சிச்சு. புதுசு புதுசாக நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஸோ ஷிப்பில் ஒரு பிராங்க் பண்ணலாம் அப்படின்லாம் கூட ஐடியா இருக்குது. ஸோ இந்த வீடியோ நல்லா ஒரு 500 வியூஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிராங்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. அதாவது ஷிப்பில் சீரியஸாக ஒருத்தரை பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் கேடட்ஸ்லாம் நிறைய பேரை பிராங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக கூட எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. புது வீடியோ வந்துகிட்டே இருக்குது.